அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் தான் உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர அக்லுல் மாலில் ஹராம், ஹராமான பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர், ஹராமான பொருளாதாரத்தின் அடிப்படையில் உண்டான அந்த காசு பணத்தை வைத்து சாப்பிடுபவர், அவருடைய பிரார்த்தனையும் தடை செய்யப்படுகிறது. பிரார்த்தனை பதில் பெறுவதை, பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதை தடை செய்யக்கூடிய மிகப்பெரிய காரணமாக இதுதான் அமைகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான முறையில் தான் வருகிறதா, நான் செய்கிற தொழில் ஹலாலான தொழில் தானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கக்கூடிய பாவம் என்று சொல்லியிருக்கக்கூடிய வட்டி போன்ற விஷயங்கள் கலக்காமல் பொருளாதாரம் என்னிடத்தில் வந்து விடுகிறதா? ஒரு மாதம் முடிகிறது, 30 நாட்கள் முடிந்து விட்டது, 31 நாட்கள் முடிந்து விட்டது, இதோ புதிய மாதம் திறக்கும் போது என்னுடைய வங்கியின் கணக்கில் சம்பளம் வந்து விழுந்து விட்டது. எனக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த சம்பளம் ஹலாலான அடிப்படையில் தான் கிடைத்திருக்கிறதா என்பதை 1 முறை 10 முறை சிந்திக்க வேண்டும். ஏ, நம்முடைய பிரார்த்தனை வலிமை இழப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுக்கக்கூடிய அந்த தகுதியை, தரத்தை அது இழப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த விஷயம் அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களே, இன்னல்லாஹ தொய்யிபுன் லா யக்பலு இல்லா தொய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறையச்சவாதிகளுக்கு எதை கட்டளிடுகிறானோ அது நபிமார்களுக்கே அவன் கட்டளையிட்டது. இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது மார்க்கத்தில் நபிமார்களுக்கு பிரத்யேகமான கட்டளைகளாக இருக்கும். ஆனால் இந்த ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான அனுமதிக்கப்பட்டவற்றை தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் இறையச்சம் கொண்ட நல்லோர்களுக்கும் ஏவி இருக்கிறான். பாருங்கள், திருமறை குர்ஆனில், யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூ மினத் தொய்யிபாத், நன்மையானவற்றையே சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நன்மையே செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்வதை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ ஹரானா ஹராமானவற்றை ஒருவன் சாப்பிட்டு கொண்டு நன்மையானவற்றை செய்கிற போது அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பதில்லை. ஹராமான முறையில் அவனுடைய கொடுக்கல் வாங்கலையும், ஹராமான முறையில் அவனுடைய பொருளாதாரத்தையும், தடை செய்யப்பட்ட வகையில் அவனுடைய வாழ்வியல் ஆதாரங்களையும் அவன் அமைத்துக் கொண்டு செயல்களை மட்டும் நல்ல முறையில் ஒருவன் செய்து கொண்டிருந்தால் அவனை அல்லாஹ் சுப்ஹானத்தில் ஏறிட்டு பார்ப்பதில்லை. ஊரிலே உதாரணம் சொல்வதை போல, பேரு சுல்தான், செயலு செய்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேரு சுல்தான், செயலு செய், அதுக்காக சுல்தான்னு பேர் வச்சிருக்கவங்களா, தப்பு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன், பேரு சுல்தான், செயலு செய்தான், எதுக்கு ஊர்ல சொல்லுவாங்கன்னா, ஆள் பார்க்க நல்லா இருப்பான், பேசுறதுலாம் நல்ல விஷயமா பேசுவான், ஆனால் செய்யறது பூரா ஏடா கூடமான விஷயம். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் பாருங்க, இன்னொரு வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு நான் வழங்கியவற்றில், வாழ்வாதாரமாக வழங்கியவற்றில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போது அல்லாஹ் இறை தூதர்களுக்கு எதை ஏவினானோ அதையேத்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏவியிருக்கிறான். இந்த ரெண்டு வசனத்தை சொல்லிட்டு, மார்க்கத்தின் இந்த முக்கியமான பாலிசியை சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஸும்மா தக்கர ரஜுல யத்வீலு ஸஃபரா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடுகிறார்கள், எப்படிப்பட்டவன், யத்வீலு ஸஃபர், நீண்ட தூரம் பிரயாணம் செய்தவன், அஷாஸா அக்பரா, அந்த பிரயாணத்தின் களைப்பின் காரணமாக முடிகள் களைந்து முகத்திலெல்லாம் உடலிலெல்லாம் புழுதிகள் பட்டு அவ்வளவு சிரமத்தோடு, يَمُدُّ يَدَيْهِ إِلَى السَّمَاءِ يَا رَبِّي يَا رَبِّي, இவ்வளவு சிரமத்தோடு கஷ்டத்தோடு அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறான், எனது இறைவா, எனது இறைவா அப்படின்னு. இதுக்கு உலமாக்கள் ரொம்ப நுணுக்கமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எப்படி, யமுத்து எதைஹி இலசமா, வானத்தை நோக்கி அவன் கரங்களை உயர்த்துகிறான்னா அவன் அக்கீதா தெளிவாதான் இருந்திருக்கு, அல்லாஹ் வானத்து மேலே உயர்ந்திருக்கிறான் அப்படிதானே, அப்போ அவன்கிட்ட இல்மு இருந்திருக்கு, அல்லாஹ்வை பற்றிய இல்மவனிடத்திலே சரியாக இருக்க போய்த்தான் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று கேட்கிறான். ஆனால் வமச்சாமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வஹுதிய பில் ஹராமி, அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய வருமானமும் ஹராமாகவே இருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிகா, இப்படிப்பட்டவனுக்கு எப்படி பதில் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது
இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விளக்கம் என்னன்னா, பாதுல் உமூரி முஅய்யன அலல் இஜாபா மின் கவுனிஹி முசாஃபிரன் முஃப்தகிரன் இல அல்லாஹி அஸ்ஸ வஜல். அதாவது ஒரு சிலருக்கு பிரத்யேகமாகவே பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பதற்கென்று சில காரியங்கள் இருக்குமே, நிபந்தனைகள் இருக்குமே, அந்த நிபந்தனைகளில் சில விஷயங்கள் இவரிடத்தில் பூர்த்தியாகவும் இருக்கிறது. பூர்த்தியாகனா என்ன? பொதுவாகவே சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கையேந்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு பதில் கொடுக்கிறான். அதுபோக இவர் பிரயாணத்திலே இருக்கிறார், முஃப்தகிரன் இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் தேவையுடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் கூட, லாக்கின் ஹுஜிபத்தில் இஸ்திஜாபத்து பி சபபி அக்லிஹி லில் மாலில் ஹராம், ஹராமான ஒன்றை அல்லது ஹராமான பொருளை அவர் சாப்பிட்டு வந்ததால் அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமல் போய்விட்டது என்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கிச் சொல்கிறார். அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு வங்கி கலப்பில்லாமல், வட்டி கலப்பில்லாமல் பொருளாதாரமே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதானே புதிய புதிய பெயர்களில், புதிய புதிய தத்துவங்களில், புதிய புதிய பாலிசிகளில் எப்படியோ எப்படியோ இன்றைக்கு வியாபாரங்களும் நுணுக்கங்களும் வந்துவிட்டது. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தேட முடியாத அளவிற்கு மார்க் அறிஞர்கள் கூட இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உலகத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சூழல் வந்துவிட்டது. இன்றைக்கு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவருடைய உரையில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு உதாரணத்தை சொல்கிறார். பொருளாதாரம் குறித்த மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? ஒரு புதிய பேரில் ஒரு பண பரிமாற்றம், ஒரு வங்கி பரிமாற்றம், அல்லது ஒரு புதிய பேரில் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு வியாபாரம் வணிகம் உலகத்திற்கு வருகிறது. இது கூடுமா கூடாதா என்று என்ன செய்கிறார் அவர்? அந்த அறிஞரிடத்திலே ஃபத்வா கேட்கிறார். அந்த கேள்விகளை ஃபத்வா கொடுக்கக்கூடிய அறிஞர் உள்வாங்குகிறார். அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு அதில் சந்தேகமாக இருக்கிறது. சரியான அடிப்படையில் அது இல்லை. உடனே அவர் சொல்கிறார், இது வேணா சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது, இது விலகிக்குங்க. அவர் என்ன செய்யணும்? விலகினானா அவர் விலக மாட்டாராம். அடுத்து இன்னொரு ஒரு உலமாட்டை கேட்பார். இப்படியே 1, 2, 3, 4 அவர் சொன்ன உதாரணம், 5, 6, 7, 8, 9, 10 உலமாக்கள் வரைக்கும் லைனாக ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறது. 10வது உலமா ஒருத்தர் சொல்லுவார், ஆ கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆ உடனே உலமாவே எனக்கு சொல்லிட்டாங்க, நான் செஞ்சிடறேன். இப்படித்தான் பெரும்பான்மையானவர்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆலிம்களுக்கு பின்னால் அல்லது ஒரு சில குறிப்பிட்ட மார்க்கறிஞர்களுக்கு பின்னால் மக்கள் போவது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உண்மையான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு போதிக்கிறார் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் போக வேண்டும், என்னுடைய மனதிற்கு ஏற்ற ஃபத்வாக்களை அவர் தருகிறார் என்பதற்காக போனால் அதுதான் வழிகேடுகளிலேயே பெரிய வழிகேடு. நீங்கள் ஏங்க அந்த குறிப்பிட்ட ஜமாத்தில் அவருக்கு சொல்கிறதா கேட்குறீங்க? அவர் சொல்கிறதாங்க நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன சொல்லக்கூடாது, அவருக்கு பின்னாடி போகக்கூடாது. அவர் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, அவர் சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் சொல்கிறது தான் எனக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து பாதுகாக்குது, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபத்வாக்களை கேட்கக்கூடாது, அந்த ஃபத்வாக்களின் பின்னால் போகக்கூடாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்தார்களோ, அதை யார் நமக்கு சொல்கிறார்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம போகணும். அப்போ பிரார்த்தனை பதில் கிடைக்கக்கூடிய தகுதியை தரத்தை இழப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பது எது? பிரார்த்தனை செய்யக்கூடியவர் பாரமான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்.